வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நமக்கு மெயின்டெனன்ஸ் அப்டேட் வந்து போட்டிருக்காங்க. 9:30 இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நம்மளால வந்து ஃப்ரீ ஃபயர் பிளே பண்ண முடியாது. இந்த OB29 மெயின் அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதை வந்து பேட்ச் நோட்டாவே வந்து கொடுத்துட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய மெயின் சேஞ்சஸ் என்னன்னு கிட்ட ஒரு 20 மேல வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத அந்த வீடியோல வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா வந்து சொல்ல போறேன். மோஸ்ட்லி அந்த பேட்ச் நோட் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும், ஓகேங்களா? அது தமிழ்ல வந்து ரொம்ப சிம்பிளா என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்டான சேஞ்சஸ் போகலாம். முதல்ல பண்ணிருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, லாபியை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு பாக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஏரியாவே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் வந்து வெயிட்டிங் ஏரியா. இது வந்து இன்னும் ஃபுல் கிராஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணல, ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து வெயிட்டிங் ஏரியா, ஓகேங்களா? வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க போலது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் சீசன் வந்து மாறப்போகுது. சிஎஸ் ரேங்க் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீரோய்க்கு போனீங்க அப்படின்னா இந்த காஸ்ட்யூம் தான் உங்களுக்கு வந்து தருவானுங்க, அந்த சட்டை வந்து தருவானுங்க. அதுக்கு அடுத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேனர்ஸ். ஸோ ஒவ்வொரு இதுவும் நீங்கள் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து பேனர் கொடுப்பாங்களே, அந்த பேனர் தான் இது. ஹீரோய்க்கு போனீங்கன்னா இந்த பேனர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ சிஎஸ் ரேங்க் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகுது இந்த அப்டேட்டில், ஓகேங்களா? அடுத்து வந்து புதுசாக நமக்கு வந்து ஒரு எமோட்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி அந்த எமோட்டை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வந்து இந்த பென்குயின் பெட்டு கூட டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு எமோட். ஸோ இது வந்து OB29 அப்டேட்ல தான் நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் கொடுப்பாங்க, அப்டேட் பண்ண அன்னைக்கே வந்து நம்மளால வந்து பார்க்க முடியாது, ஓகேங்களா? அப்போ இந்த அப்டேட் வரப்போகுது, இந்த எமோட் வந்து புதுசாக வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1v1 மோடை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க, லோன் வுல்ஃப். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா 1v1 மோட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1v1 போட்டுக்கலாம். இதுக்கு ரூம் கார்டு இருக்கணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. இது வந்து ஒரு மோட் தான், ஓகேங்களா? எவ்வளோ மேட்ச் வேணாலும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். வெப்பன்ஸ் எல்லாமே வந்து லிமிட்டட் தான் இருக்கும், ஓகேங்களா? இது அன்லிமிட்டட் குளோவாலாம் அந்த மாதிரிலாம் வந்து இதில் வைக்க முடியாது. ஸோ இதை வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் வெப்பன் வச்சு உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா 1v1 மோட் போட்டுக்கலாம். ஸோ அந்த மேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது மேப்பை தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருக்க பெர்மூடா இதெல்லாம் வந்து கொடுக்கல, எல்லாமே புது மேப்பை தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த 1v1 மோடுக்கு மட்டும், ஓகேங்களா? அப்போ இந்த அப்டேட்டில் 1v1 மோட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. தனக்கு அடுத்து ஹாப்பி பர்த்டே ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மோடை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மோடு இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை, ஏன்னா இந்த 4th year ஆனிவர்சரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடு வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. 8th year தான் வந்து 4th year ஆனிவர்சரிக்கான ஈவெண்ட்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், ஓகேங்களா? பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே வந்து நான் சொல்லியிருக்கேன் 8th year வந்து 4th year ஆனிவர்சரி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் மோடு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, ஹாப்பி பர்த்டே ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட்லாம் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா டோக்கன்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதாவது ப்ரைஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ புதுசாக ஹாப்பி பர்த்டே ஃப்ரீ ஃபயர் மோடு வந்து இந்த அப்டேட்டில் வந்து நமக்கு கொண்டு வர போறாங்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் ஓபன் கப்னு ஏதோ ஒன்று கிளாஷ் கோட் கப், சாரி கிளாஷ் கோட் கப் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்ல வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து ஒரு 2 or 3 weeks வந்து கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா கிளாஷ் கோட் கப் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கிளாஷ் கோட் கப்லாம் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஸோ அதாவது ரொம்ப நாள் ஆச்சு, ஓகேங்களா? அதை வந்து இப்போ புதுசாக கொண்டு வராங்க. அதில் ஒரு மெகா ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த ஈவெண்ட்ல வந்து நமக்கு ஒரு எமௌண்ட்லாம் ஃப்ரீயாக வந்து தர போறாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து OB29 அப்டேட்ல தான் வரப்போகுது. உங்க டீமை வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு மேப் ஒரு இடத்துல வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அதில் வந்து மேட்சை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், ப்ளே பண்ண முடியும், ஓகேங்களா? நம்மளாம் ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணி அந்த இடத்துல வந்து மேட்சை வந்து ப்ளே பண்ணலாம், வீடியோ அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்லாம், ஓகேங்களா? சரி, சிஎஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து வெப்பன் எடுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம், அவன் வெப்பனை எடுத்து கீழே போகிறதுக்குள்ள டைம் ஆகிடும். ஸோ அதுக்கு பதில் இந்த ரெக்வஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டேரக்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து வெப்பனை பர்ச்சேஸ் பண்ணான்னா உங்ககிட்ட வந்துடும், ஓகேங்களா? உங்களுடைய பேக் வந்துடும், அந்த ஆப்ஷன் தான் இது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து நம்ம இனிமே வந்து லாபியில் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் பேக் நீங்கள் எடுத்திங்கன்னா லாபிக்கு வந்துடும். இந்த பேக் பேக்ஸை வந்து நீங்கள் சிஎஸ் மோட்லேயே வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கான ஸ்கின் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி நான் வந்து இதை சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மெக்லன் ஈவெண்ட்டில் வரக்கூடிய ஒரு கார் ஸ்கின் வந்து அந்த ரேஸ் காருக்கான ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கல. ஸோ இங்கே பின்னாடி இருக்க பாருங்க, அந்த ரேஸ் காருக்கான ஸ்கின் வந்து கொடுக்கல. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த OB29 அப்டேட்டில் தான் வந்து ஒரு மினி ஈவெண்ட்டில் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. மெக்லன் மினி ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அந்த மெக்லனோட மினி ஈவெண்ட்டில் தான் வந்து நமக்கு இந்த ரேஸ் காருக்கான ஸ்கின் எல்லாம் வந்து கொடுக்க போகிறதா வந்து லீக்கர்ஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பேட்ச் நோட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கார் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
மினி ஈவெண்ட்ல வந்து கொடுக்க போறாங்க. OB29 அப்டேட்ல தான் நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ அதனால இந்த அப்டேட்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா OB29 அப்டேட்ல வரக்கூடிய விஷயங்கள். தென் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேனேட வந்து நம்ம ட்ரைன் பண்றதுக்காக வந்து ஒரு மோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து குளோவால் ட்ரைன் பண்ற மாதிரி ஒரு மோட் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து நீங்க கிரேனேடியை வந்து பாத்தீங்கன்னா ட்ரைன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கரெக்டா போகணும் அப்படின்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்து ஒரு மோடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து OB29 அப்டேட்ல தான் வருது, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து AC-800 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் அந்த கன்னு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் வேற லெவலில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கல. இப்போதைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ OB29 அப்டேட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்கே வந்து அந்த கன்னை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ட்ரைனிங் ஆகட்டும் பிஆர் மோட்லி ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து இந்த கன்னை வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாமே எப்படி இருக்கும் இந்த கன்னு, நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும், ஓகேவா? சரி காய்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வெப்பன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸாமேட்டுக்கு வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரேட் ஆஃப் ஃபயர் ரீகாயெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா M18. ஸோ இந்த M18 வந்து பாத்தீங்கன்னா பவர் வந்து குறைச்சிருக்காங்க. ரேட் ஆஃப் ஃபயர் ரேஞ்ச் ஆர்மர் பெனிட்ரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. உண்மையில வருத்தப்பட வர வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்போ M18 வந்து மொக்கையா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் வந்ததுக்கு அப்புறம். அதுக்கடுத்து வந்து ஸ்பைசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கூடவே வந்து புதுசாக ஒரு மசில் ஆட் பண்ணிருக்காங்க. ஸ்கோப்பையும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. ஷார்ட் கன்ல வந்து ஸ்கோப் ஆட் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குல்ல, ஸ்கோப் வச்சு நீங்க அடிக்க முடியாது. 2x மட்டும் தான் போட முடியும், 4x எல்லாம் வந்து போட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கோப் வச்சு நம்ம வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் கன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேசஸ்ல வந்து நம்ம அடிச்சுக்க முடியும், ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெக்டர்ல வந்து பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க காய்ஸ், ஓகேங்களா? மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரேஞ்சையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ரேஞ்சை தான் வந்து குறைச்சு விட்டாங்க, இப்போ ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஸோ அப்போ வெக்டர்ல பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து புதுசா வந்து மசில்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மெகசின், ஏஆர் மெகசின். ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரேட் ஆஃப் ஃபயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா மசில். ஸோ ஷார்ட் கன் அண்ட் எஸ்எம்ஜிக்கு வந்து புதுசாக ரெண்டு மசில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் போட்டிங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் ரேஞ்செலாம் வந்து நமக்கு வந்து கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ரெண்டு மசில்ஸ் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணு அட்டாச்மெண்ட் புதுசு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஏஆருக்கு ஷார்ட் கன்னுக்கு எஸ்எம்ஜிக்கு. இந்த மாதிரி மூணு மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மசில்ஸ் மெகசின் இது ரெண்டும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் M14A வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து M4 அப்படினு ஒரு சிப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் வந்து சூப்பரா இருக்கும் M4A1 கன், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது முன்னாடியே சொல்லிட்டேன், AC-800 அப்படினு சொல்லிட்டு ஒரு வெப்பன் வந்து கொண்டு வர போறாங்க. இந்த டிகாய் கிரெனேட். சோ இந்த டிகாய் கிரெனேட் வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து மறுபடியும் வந்து கொண்டு வர போறாங்க. இது மறுபடியும் ரிமூவ் பண்ணாங்க. அகைன் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் குள்ள வந்து கொண்டு வர போறதா வந்து சொல்லிருக்காங்க. OB29 அப்டேட்ல வந்து நமக்கு கொடுக்க போறாங்க, ஓகேங்களா? சரி, புதுசாக வந்து நமக்கு ஒரு பெட்டு வந்து கொடுக்க போறானுங்க. இந்த பெட்டை பத்தி ஆல்ரெடி வீடியோ வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ இது ஏதாவது ஈவெண்ட்ல தான் வந்து கொடுப்பானுங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிமிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் எதுக்காக அப்படின்னா, நீங்க நாக் ஆயிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப் இல்லாம நீங்களாவே வந்து பாத்தீங்கன்னா ரிவைவ் பண்ணிக்க முடியும், செல்ஃப் ரிவைவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். தென் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திவான் ஒரு கேரக்டர். ஸோ அது எதுக்காகனா ஃபாஸ்ட்டா வந்து உங்க ஃப்ரெண்டை வந்து நீங்க ரிவைவ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட்டா உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து HP வந்து ஏறும். அதுக்கடுத்து மோக்கோ கேரக்டர், எலைட் மோக்கோ. ஸோ எலைட் மோக்கோ வச்சு நீங்க ஷூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த எனிமியை மார்க் பண்ணக்கூடிய அந்த செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? இந்த மாதிரியான மூணு கேரக்டர் புதுசாக வரப்போகுது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு நாலு கேரக்டரில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஆல்போராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெப்பனோட டேமேஜ், இந்த கிரேனேட்லாம் போடுறோம் இல்லையா, அந்த டேமேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறானுங்க. ஜோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணும்போதே HP வந்து ஏற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா நம்ம கில் பண்ணி அதுக்கப்புறம் HP வரதோட நம்ம ஷூட் பண்ணும்போது HP ஏறும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா கண்ணுக்குமே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட் கன் எஸ்எம்ஜிக்கு மட்டும் தான் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு, இப்போ எல்லா கண்ணுக்குமே ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து ஷானி கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பொண்ணோட கேரக்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த டியூரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்கும், ஓகேங்களா? ஆர்மர் டியூரபிலிட்டி வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு கொடுக்கும், ஆல்ரெடி இருக்கிறத விட இப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து லிக்விடோ கேரக்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் HP வந்து இன்க்ரீஸ் பண்ணல ஒவ்வொரு கிலுக்கும். இப்போ நார்மலாக நமக்கு மேக்ஸிமம் HP வந்து 200 தான் இருக்கும். நீங்கள் லிக்விடோ கேரக்டர் வச்சு ஷூட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 200 HP இன்க்ரீஸ் ஆகும், 235 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் லிக்விடோ கேரக்டர் வச்சு ரெண்டு பேர் கில் பண்ணீங்க அப்படின்னா 235 HP இருக்கும். பட் எல்லாருக்குமே நார்மலாக 200 HP தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் HP வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அது வந்து 35-50 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ லிக்விடோ கேரக்டர் வச்சிங்கன்னா நீங்கள் எனிமியை போட்டு தள்ளீங்க அப்படின்னா 200-250 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HP வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடோ கேரக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நாலு கேரக்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா OB29 அப்டேட்ல பண்ணியிருக்கக்கூடிய மெயினான சேஞ்சஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்
அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய மரணம் ஃப்ரீ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை. சீ யூ. டாடா.